பொதுகை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். நம்மோடு உரையாட ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் தன்னுடைய 40 ஆண்டு கால ஆன்மீக அனுபவங்களையும் தான் செய்த பயிற்சிகளையும் அதன் மூலம் தான் பெற்ற அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். புதிய நேயர்களுக்கு எனது வணக்கம். தத்துவ விளக்கங்களுக்கு செல்வதற்கு முன்னால ஐயா, இன்று வாழ்க்கை முறையே ஒரு பெரும் பரபரப்பு மிகுந்ததா இருக்கு. ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் எதிர்கொள்ற பயம், கவலை, கோபம், டென்ஷன், இதுல இருந்தெல்லாம் விடுபடுறக்கு, தன்னுடைய வாழ்க்கையை செம்மையா நடத்தி செல்றக்கு நீங்க தர்ற தீர்வு என்னங்க ஐயா? மனோ ரீதியான உளைச்சல்கள், மனோ ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் நாமளா ஏற்படுத்துறோமா அல்லது தானா ஏற்படுதா என்று சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு சொன்னா, அது நாம ஏற்படுத்தலங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு சினிமாவில் நடிக்கிறோம், டைரக்டர் சொல்றாரு, ஐயா கொஞ்சம் கோபப்படுற மாதிரி நடிங்க, கொஞ்சம் துக்கப்படுற மாதிரி நடிங்க என்ன சொல்லி சொன்னாருன்னு சொன்னால், நாமளாக துக்கத்தையோ கோபத்தையோ நம்ம ஜெனரேட் பண்ணி நாமளே காட்டுறோம். ஆனால் நம்முடைய யதார்த்த வாழ்வில் அப்படி இல்லை. நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நம்ம துக்கமே வரக்கூடாது, பயமே படக்கூடாது, நம்ம எப்பவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நடக்கிறது எல்லாமே அதுக்கு மாறாக தான் நடக்குது, நம்மளை அறியாமலே நடக்குது. துக்கமே ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், துக்கம் வருது. பயமே ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பயம் வருது. இப்படி எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு விரோதமாக நமக்கு நடக்குது. அப்போ நிச்சயமாக நம்ம அதுக்கு காரணமாக இருக்க முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால், நாம் முயன்று செய்யலை, அதுவாக வருது. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனோ இயல்புன்னுட்டு ஒன்று இருக்குது. நம்முடைய மனோ இயல்புக்கு ஏற்ற அனுபவங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த அனுபவங்கள் தானாக வருது. இந்த தானாக வந்த அனுபவங்களை வந்து நாம் எப்படி தீர்க்கிறதுங்கிறது இப்போ உங்களுடைய கேள்வி. ஆனால் ஒரு வேடிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அனுபவங்களில் வந்து எந்த அனுபவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு அனுபவத்தினுடைய ஆயுள் வந்து ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி அந்த அனுபவங்கள் வந்து புதுசாக தான் இருக்க முடியும். ஒரு நினைவு வந்து கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து ஒரே நினைவு இருக்க முடியாது. ஒரு வினாடிக்கு வினாடி புது புது நினைவுகள் தான் வர முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளும் ஒரு வினாடிக்கு வினாடி புது உணர்வு தான் வர முடியும். அப்போ ஒரு உணர்வு ஒரு நினைவுங்கிறது வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு, ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி, ஒவ்வொரு கணத்துக்கு கணம் புதுசாக தான் இருக்கும். அப்போ நாம் வந்து துக்கமோ பயமோ கோபமோ எதா எந்த உணர்வு வந்தாலும் அதனுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடி தான். அதை நம்ம தீர்வு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது எல்லாமே வந்து வந்து போயிடுது. நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஏதாவது ஒரு அனுபவம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இதில் நம்ம வந்து தீர்வு காண்றதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. அது நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அப்படி வந்த உணர்வை வந்து நம்ம கையில் எடுத்து அடாப்ட் பண்ணிடும். நம்ம உதாரணமாக ஒரு சூழ்நிலையில் நமக்கு நம்மள அறியாமலே கோபம் வந்துடுது. கோபம் வந்த நிமிஷத்துலேயே, வந்த வினாடியே வந்து அது வந்து அது மறைஞ்சதுக்கு பிறகு தான் கோபம் வந்தே நமக்கு தருது. முதல்ல வரும்போது நமக்கே தெரியாது. எப்போ நம்ம வந்து கோபத்தை ரெக்கனைஸ் பண்ணுறோமோ அந்த வினாடியிலேயே அந்த கோபமும் போயிடுது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், உடனே பழையபடி நம்ம அதை கையில் எடுத்துடுறோம். அப்படி மறைஞ்ச கோபத்தை நம்ம கையில் எடுத்துடுறோம்.
நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம கோவப்படுறது தான் நியாயம், நம்ம கோவப்படுறது தான் கரெக்டுன்னு சொல்லி கையில் எடுத்துடுறோம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், தானாக வரக்கூடிய உணர்வுகளை வந்து நாம் மனம் விரும்பி அடாப்ட் பண்ணுறதுனால அப்போந்தான் வந்து உண்மையிலேயே கோபம் வந்து நம்முடைய கோபமாக மாறுது. முதல்ல வரக்கூடிய கோபம் வந்து நம்முடைய கோபமே இல்லை, அது தானாக வருது. நம்முடைய இயல்புபடி ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ விதமான இயல்பு இருக்குது. நம்ம இயல்பு நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. அது நம்முடைய அடிமனதில் சப்கான்சியஸ் லெவலில் அது இருந்துகிட்ருக்கு. ஒரு சூழ்நிலையில் நமக்கு கோபம் வந்துடுது, பயம் வந்துடுது, ஏதாவது ஒரு உணர்வு வந்துடுது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், அதை ஏதோ ஒரு வகையில் அடாப்ட் பண்ணிடுறோம். இப்போ கோபம் வேணும்னு அடாப்ட் பண்ணுறோம், இல்லை கோபம் வேண்டானே அடாப்ட் பண்ணுறோம். ரெண்டுமே வேணும்னாலும் அடாப்ஷன் தான், வேண்டானாலும் அடாப்ஷன் தான். நாம் அதை கையில் எடுத்துக்கிட்டோம். இப்படி எடுத்துக்கிட்டதுனால என்னன்னு சொல்லி சொன்னால், தானாக மறைஞ்ச உணர்வுக்கு நாம் உயிர் ஊட்டிடுறோம். அப்படி உயிர் ஊட்டுறதுனால தான் அது வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ முதல்ல வரக்கூடிய கோபத்துக்கு வந்து நாம் பொறுப்பு கிடையாது. ஆனால் உயிர் ஊட்டின பிறகு நாமளே அதை ஜெனரேட் பண்ணிட்டோம். நாமளே ஜெனரேட் பண்ணதுனால அப்போ அது நம்ம கையில் ஆயிடுது. அப்போ நம்ம கையில் ஏற்படுக்கும் போது அந்த உணர்வுலேருந்து விடுபட வேண்டிய கடமை நமக்கு வந்துடுது. அப்போ நம்ம வந்து அந்த இதை வந்து ஒரு தகுதியான ஒரு காரணத்துக்கு இருந்துன்னு சொல்லி சொன்னால், ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு அறநிலைக்கு உட்பட்டு நாம் நம்முடைய உணர்வுகளை நம்ம வெளிக்காட்டுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் முதல்ல வந்து வந்தது வந்து ஆரம்பத்தில் வரும்பொழுது நம்மளை மீறி வருது, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாததில் நம்ம கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம செய்ய வேண்டியது இல்லைன்னுட்டு விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னாலே, நம்ம அதை அடாப்ட் பண்ணலான்னு சொன்னால் வந்த கோபம் மறைஞ்சே போயிடுது. வந்து எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான உணர்வாக இருந்தாலும் சரி, அது வந்ததெல்லாம் வந்தவனாடியே மறைஞ்சு போயிடுது. நாம் அடாப்ட் பண்ணுறதுனால தான் பிரச்சனைகளாகவே வருது. அப்போ நம்ம உண்மையான தீர்வுங்கிறது அங்கே தீர்வு பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. உண்மையில் என்னென்னு சொன்னால், நாம் வந்து அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டதுனால தான் நம்ம பிரச்சனையை நாம் உருவாக்குறோம். நாம் உருவாக்காமல் இருந்தோன்னா பிரச்சனையே இல்லை. உண்மையான பிரச்சனைங்கிறது தானாக ஏற்படுறது, தானாகவே போயிடும், அது நம்ம பிரச்சனையே கிடையாது. அப்போ உண்மையான பிரச்சனைங்கிறது நாமளாக உருவாக்கிக்கிட்டது தான். அப்போ நாமளாக உருவாக்கிக்கிட்ட பிரச்சனையிலிருந்து நாம் உருவாக்காமல் இருந்தோன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம தீர்வு பண்ணுறதுக்கு அங்கே ஒரு அவசியமே இல்லாமல் போயிடும். உங்களுடைய ஒரு நூலோட தலைப்பு பார்த்தேன், தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்னு எழுதியிருக்கீங்க. இந்த ஆன்மீகத்தோட தியான பயிற்சிகள்ங்கிறது இரண்டரை கலந்ததாக இருக்குது. உலகத்தில் இது வரைக்கும் வந்த எல்லா மகான்களும் யோகிகளும் வேதங்களும் உபனிஷத்துகளும் தியானத்தை மிகவும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன அடிப்படையில் தியானத்தை விடுன்னு சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. அதாவது தியானம்ங்கிறது வந்து நம்முடைய மனசு எப்படி இல்லாமல் செதறி ஓடிட்டுருக்கு. அந்த செதறி ஓடிட்டுருக்க மனசை வந்து நம்ம சேர்த்து கட்டி வச்சு அதை உருவாக்குறது வந்து, அதை மனதை வந்து அப்படியே நெறிப்படுத்தி லயப்படுத்தி ஒருநிலைப்படுத்துகிறத வந்து நம்ம தியானம்னு சொல்லி சொல்கிறோம். அந்த தியானங்கிறது வந்து நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு சக்தி மிக்க நிலையை, சில உணர்வு மிக்க நிலையை நமக்கு கொடுக்குது. இதனால் நமக்கு என்ன ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல விதமான அனுபவங்கள்லாம் ஏற்படுது. நல்ல தியானங்கள் நல்லா இருந்துன்னு சொல்லி சொன்னால் நல்ல விதமான அனுபவங்கள் ஏற்படுது. மனநிலை வந்து ஒரு சலனமில்லாத நிலை, ஒரு அமைதியான நிலை, இது எல்லாமே ஏற்படுது. ஆனால் நாம் எல்லாருமே வந்து எதை தேடுறோம்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மீகத்தை பொறுத்தளவு எதை தேடுறோம்னு சொல்லி சொன்னால், ஞான நிலை அடையணும், முக்தி நிலை அடையணுங்கிறது தான் தேடுறோம். ஆனால் எல்லாருமே வந்து இந்த தியானத்தின் மூலமாக அந்த நிலையை சாதிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. இதுதான் பெரும்பாலும் இருந்துகிட்ருக்கு, எனக்கும் இருந்தது. நானும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அந்த ஒரு முயற்சியில் தான் நானும் அதில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தேன். அது தியானத்தினால் அதை சாதிக்க முடியாது, ஞானத்தையும் முக்தியும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி என்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டனோ, அதைத்தான் நான் வந்து இந்த வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகவும், அதுதான் இந்த ஆன்மீகத்தில் ஒரு சரியான தீர்வாகவும் எனக்கு கிடச்சிது. உண்மையில் வந்து தியானங்கிறது ஒரு வட துருவத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம் விடுதலைங்கிறது வந்து தென் துருவத்தை நோக்கி இருக்குது.
ரெண்டு பேருமே எதிர் எதிர் துருவங்களாக இருக்கு. ரெண்டு துருவமும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம், வடக்கு நோக்கி போய் நம்ம தெற்க வந்துடலான்னு நினைக்கிறோம். அது சாத்தியமே கிடையாது. இது ஒரு துருவத்தில் இருக்குது, அது ஒரு துருவத்தில் இருக்குது. ஆனால் நாம் வந்து இது வந்து நான் என்னுடைய கருத்து மட்டும் இல்லாதபடி சாஸ்திரங்களுடைய கருத்துக்களுமே அப்படி தான் இருக்கு. அது நம்ம எவ்வளோதான் தியானங்கள் பயிற்சிகள் தவங்கள் மேற்கொண்டாலும் கூட நம்ம அந்த முக்தி நிலையினுடைய கதவை வரைக்கும் தான் எட்ட முடியும். அந்த கதவை திறக்கணும்னு சொல்லி சொன்னால் விசாரம்தான் முடியும். நம்முடைய என்கொயரி, அதாவது என்ன ஏதுன்னு சொல்லி நாம் வந்து விசாரணை செய்து நம்ம ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது வந்து சாஸ்திரத்தினுடைய கூற்றாகவும் கொடுத்தாங்க. சாஸ்திரமே இதுதான் சொல்லு. நீங்கள் கடைசிக்கு அந்த கதவை திறக்கிறதுக்கு உள்ள பவர் சக்தி வந்து அந்த நம்முடைய என்கொயரி, நம்முடைய விசாரணை, இதனால தான் அமைய முடியும்னு சொல்லுது. அப்போ அந்த விசாரணை இது எல்லாமே நம்முடைய அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம், நம்முடைய மனோ சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ நம்ம மனதை பயன்படுத்தி என்ன பண்ணிடுறோம், நம்ம இங்கே தியானத்தை பண்ணும் பொழுது ஒரு அதை ஒரு வடிவமைச்சு இப்படி தான் சொல்லி வடிவமைக்கிறோம். அந்த வடிவமைக்கிறதுனால அந்த வடிவத்தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் இந்த நம்ம விசாரத்தின் மூலமாக நாம் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் மனதை அப்படியே லிபரேட் பண்ணிடும். இதை நம்ம ஷேப் பண்ணுறதில்ல, ஒரு ஒருங்கிணைக்கிறது இல்லை, மனதை வந்து அப்படியே ஓட விட்டுறோம். அது எந்த ஒரு ஷேப்பும் எடுக்காதபடி, எந்த ஒரு வடிவையும் எடுக்காதபடி, அது எல்லா வடிவையும் கலைக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த விடுதலைங்கிறதுமே வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட் தான். இப்போ நம்ம வந்து தியானங்கிறது வந்து ஒரு தண்ணியை வந்து உரைநிலைப்படுத்தி ஒரு உரைநிலையாக்கிறது மாதிரி தான். ஆனால் நம்முடைய லிபரேஷன், நம்முடைய முக்தி நிலைங்கிறதுலாம் வந்து அது வந்து அப்படி ஒரு திரவ மாதிரி அப்படியே லிபரேட் ஆகி போகிறது தான். இங்கே வந்து வடிவமைச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. எல்லாத்தையும் ஏற்று எல்லாத்தையும் லிபரேட் பண்ணி எல்லாம் ஒரு ஒரு பிரவாகமாக ஒரு ஆறாக ஓடுற மாதிரி உள்ள நிலை. தியானங்கிறது அப்படி தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் இது எப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து தியானத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எதனால தெரிதுன்னு சொல்லி சொன்னால், தியானத்தில் ஒரு நல்ல அற்புதமான ஆனந்தமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அடே இப்போ அருமான ஆனந்தமான அனுபவங்கள்லாம் கிடைக்குதுங்கும் பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் அது எவ்வளோ நாள் நீடிக்குங்கிறது தான் அது அடுத்த விஷயம். தியானத்தில் நாம் வந்து அற்புதமான ஆனந்தத்தோட அனுபவத்தோடு இருப்போம். இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கீ கொடுக்குற பொம்மை, ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தோம்னு சொன்னால் அந்த கீ எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த பொம்மை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த கீயில் ரிலீஸ் ஆன பிறகு அந்த பொம்மை படுத்துறோம். அதே மாதிரி நம்ம தியானத்து மூலமாக நம்ம டியூன் பண்ணி வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த டியூனிங் இருக்கிற வரைக்கும் நாம் வந்து ரொம்ப ஆனந்தமாகவோ மகிழ்ச்சியாகவோ இருந்துகிட்ருக்கலாம். அந்த டியூனிங் முடிஞ்ச பிறகு அந்த தியானத்தினுடைய சக்தியெல்லாம் போன பிறகு நம்ம சராசரி மனிதன், பழைய சராசரி மனிதன் ஆயிரும். நம்முடைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை வந்து சேர்ந்துடும். அப்போ நம்முடைய மனோரீதியான எல்லா பிரச்சனைகளும், மனோரீதியான எல்லா தொந்தரவுகளுமே நமக்கு வந்து பழையபடியும் சேர்ந்துடும். அப்போ நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு எப்போ கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால், என்னைக்கு நாம் வந்து இந்த நம்ம விடுதலை, அதாவது நம்ம ஒரு நம்ம ஒன்றை பிடிச்சு வைக்கணும்னு சொல்லி இல்லாதபடி, அந்த பிடிச்சு வைக்கிறதுக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லாதபடி, எல்லாத்தையும் அப்படியே விடக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு எப்போ கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால், விசாரத்தின் மூலமாக என்கொயரி மூலமாக கிடைக்குது. அந்த என்கொயரி மூலமாக கிடைக்கும் பொழுது அதுதான் உண்மையான தீர்வாக இருக்குது. ஏன்னா அந்த தீர்வு வந்து கொஞ்ச நேரம் தீர்வு இருக்குது, பிறகு தீர்வு இல்லைன்னுட்டு சொல்கிறது இல்லை. இங்கே தீர்வு கிடைச்சிதுன்னு சொல்லி சொன்னால் அது நிரந்தரமாக கிடைச்சது தான். ஏன்னா அது வந்து அது அதனுடைய அனுபவம் வந்து நமக்கு அந்த தீர்வு கிடைச்ச நிமிஷத்துலேருந்து இப்போ நம்ம வேறு நபராக மாறிடுறோம். நான் வந்து கொஞ்ச நேரம் அப்படி இருந்தேன், பழையபடி நான் மாறிட்டேன்னுட்டு இல்லாதபடி முழுக்க முழுக்க நம்ம வந்து அந்த ஒரு பிரவாகமாகவே மாறிடுறோம். நம்முடைய ஏன்னா இது நம்ம முடிவுக்கு வந்துடுறோம், நம்மளை பிடிச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டு நினைக்கிறதுனால அந்த பிரவாக நிலை நம்முடைய அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துடும். அப்போ அது நம்முடைய தீர்வு வந்து நிரந்தரமான தீர்வாயிடும். தியானத்திற்கும் ஞானத்திற்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. தியானம் வடதுருவம்னா ஞானம் தென்துருவம்னு சொல்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எங்களை ரொம்ப வியப்புக்குள்ளாக்குது. இப்போ நீங்கள் விடுதலை நிலைன்னு ஒன்றை குறிப்பிட்டீங்க. இப்போ சாதாரணமாக
இறைநிலை உணர்வு, இறை உணர்வு, சமாதி நிலை, முக்தி நிலை, மோட்ச நிலை என்ற பலவாறு வர்ணிக்கப்படுற அம்சத்துக்கும் நீங்க சொல்ற விடுதலை நிலையும் ஒன்றுதானா அல்லது வேறுபட்டதா? சில தினங்களுக்கு முன்னால திருவண்ணாமலையில் சில வெளிநாட்டு அன்பர்கள் அவங்க அவங்களுடைய அனுபவங்களெல்லாம் பற்றி கேட்டாங்க. அப்போ எல்லாருமே, அதாவது நம்ம இந்தியர்கள் மட்டும்தான் இல்லாமல் வெளிநாட்டுக்காரங்களுமே எல்லாருமே இந்த எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. அந்த முக்தி நிலை, அந்த மோட்ச நிலை, அந்த விடுதலை நிலைங்கிறது வந்து ஒரு உன்னதமான அனுபவம், ஒரு ஆனந்தமான அனுபவம், அது எப்பவும் தகட்டாத அனுபவம்னு சொல்லி ஒரு அனுபவத்தையும் அந்த முக்தி நிலையும் இணைச்சி இணைச்சே அவங்க காலங்காலமாக எப்படி இது பண்ணி அவங்க அப்படி ஒரு கருத்தை டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்து அது அப்படி கிடையாது. அந்த விடுதலைக்கும் இந்த மாதிரி ஆனந்தமான அனுபவங்கள், சமாதி நிலை, இந்த மாதிரி உன்னதமான அனுபவ நிலைங்கிறதெல்லாமே வந்து அதை நம்ம கணக்கில் எடுத்து பேசலாம். பட் இருந்தாலும் அதில் நம்ம புரிய வேண்டிய சில நுட்பங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்முடைய உணர்வு நிலைன்னு நம்ம சொல்கிறோம், நம்முடைய கான்சியஸ்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். கான்சியஸ்னஸ்ன்னு சொன்னாலே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிலைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த உணர்வுபூர்வமான நிலையினுடைய அடித்தளம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது உணர்வற்ற தன்மையில் இருக்குது. ஆனால் பார்த்தா நமக்கு வந்து ஏதோ முரண்பாடாக இருந்த மாதிரி தரு. அது எப்படி உணர்வு வந்து எப்படி உணர்வற்ற தன்மையாக இருக்கும்? உணர்வற்ற தன்மையாக இருந்ததுன்னா அது சரியில்லையே. உணர்வு தான் உயர்வான நிலையாக இருக்க முடியும். அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட், அதனுடைய ஆதாரத்தன்மை வந்து உணர்வற்ற நிலையாக எப்படி இருக்க முடியும்னு சொல்லி தான் நமக்கு நம்ம லாஜிக் அப்படி தான் சொல்லுது. ஆனால் யதார்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த உணர்வு நிலையினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து நம்முடைய கான்சியஸ் ஸ்டேட்டினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து அன்கான்சியஸாக தான் இருக்குது. த ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ். ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இல்லாஜிக்கலாக தான் இருக்குது. ஒரு முறை ஒரு அறிவுக்கு கொஞ்சம் பொருத்தமாக இருந்து இல்லாமல் தான் தெரியுது. ஆனால் யதார்த்தம் அப்படி தான் இருக்குது. இப்போ உதாரணமாக நாம் எத்தனையோ விதமான சுவையுள்ள உணவுகளை சாப்பிட்றோம். நம்ம நாக்கால் தான் சாப்பிட்றோம். நம்ம இனிப்பை சாப்பிட்றோம், இனிப்பு சுவை தருது. கசப்பை சாப்பிட்றோம், கசப்பு சுவை தருது. உரைப்பை சாப்பிட்றோம், உரைப்பு சுவை தருது. இது எல்லாமே வந்து அந்த சுவையுள்ள பொருள்லாம் இருந்து மட்டும் வர்றதில்லை, நம்ம நாக்கினுடைய குவாலிட்டி அப்படி மாறிக்கிடுது. அந்த நம்ம நாக்கு தான் என்ன ஆகுதுன்னு சொல்லிச்சோன்னா இனிப்பை காட்டக்கூடிய தன்மையாக மாறிக்கிடுது, கசப்பை காட்டக்கூடிய தன்மையாக மாறிடுது, உரைப்பை காட்டக்கூடிய தன்மையாக மாறிடுது. சப்போஸ் இப்போ நம்ம வந்து எதையுமே சாப்பிடாமல் இருக்கோம்னு சொல்லுங்க, அப்போ அந்த நாக்கு வந்து என்ன தன்மையில் இருக்கும்? அந்த அந்த நாக்கினுடைய தன்மை தான் இந்த உணர்வாக மாறுது. ஆனால் எந்த உணர்வுமே எந்த ஒரு ருசியுமே காட்டாத நிலையில் அந்த நாக்கு வந்து எப்படி இருக்கும்? அதுக்கு எந்த உணர்வுமே கிடையாது, அது உணர்வற்ற தன்மையில் தான் இருக்குது. அந்த உணர்வற்ற தன்மை தான் வந்து நம்முடைய எல்லா உணர்வுக்கும் ஆதாரமாக இருக்கு. இப்போ நம்ம உடம்பை எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா ஒரு காய்ச்சல் வருது நமக்கு. காய்ச்சல் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம உடல் முழுதும் அனலாக கொதிக்குது. நம்ம உடம்பு உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் ஒரே டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சரில் இருக்கு, அனலாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம காய்ச்சல் போயிடுது. நம்ம காய்ச்சல் போயிட்டுனா நம்ம உடம்பு இருக்கிறதே தெரியாது. பார்த்தா நம்ம கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும். உடம்பு இருக்கிறதே தெரியும், உடம்பு தான் இருக்குதான்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் உடம்பு இருக்கே தெரியும். இப்போ நம்ம இப்போ நீங்களே கூட யோசித்து பார்க்கலாம். இப்போ உடம்புல உள்ள உங்களை எந்த பகுதியாவது உங்களால் உணர முடியுமான்னு பாருங்கள். உங்களுடைய உடம்புல உள்ள எந்த பகுதியும் உங்களால் உணர முடியாது. நீங்கள் எதையோ ஒரு பகுதியாக டச் பண்ணுறீங்க, இந்த டச் பண்ணுற இடம் மட்டும்தான் உணர முடியும். வேறு எந்த பகுதியும் உங்களால் உணர முடியாது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உடம்புல உள்ள எதையோ ஒரு பகுதியை நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மனசு அதில் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணணும், அந்த பகுதியை மட்டும் உணரலாம். மற்றபடி வந்து உடல் உணர்வு வந்து முழு உடலுமே வந்து
இது உணர்வோடு தான் இருக்குது, ஆனால் உணர்வு இல்லாமல் இருக்கு. இதுதான் நம்முடைய பேஸ். உண்மையான உணர்வுகள் எல்லாமே வந்து பிரஜானம் பிரம்மம்னு சொல்கிறாங்க. அதனுடைய மூல நிலைங்கிறது வந்து ஒரு உணர்வற்ற நிலையாக தான் இருக்குது. ஆனால் எதை நம்ம உணர்றோம்னு சொல்லி சொன்னால் அதில் உள்ள வெளிப்பாடுகளை தான் உணர்றோம். இப்போ நம்ம உடம்பில் வந்து எத்தனை விதமான இன்ப விதமான உணர்வுகள் இருக்கும். நல்ல உணவு சாப்பிட்டான்னு சொன்னால் ஆனந்தமான அனுபவம் கிடைக்குது. ஒரு நல்ல கிளைமேட்டில் நல்ல உற்சாகமாக இருக்குது. ஒரு ரொம்ப ரொம்ப டெம்பரேச்சர் கூட இருந்ததுன்னா தாங்க முடியல. அப்போ நம்முடைய உடம்பே வந்து இன்ப உணர்வையும் காட்டுது, துன்ப உணர்வையும் காட்டுது. நம்முடைய நாக்கு வந்து இன்பத்தையும் காட்டுது, துன்பத்தையும் காட்டுது. ஆனால் அதனோட அடித்தளம் வந்து உணர்வற்ற நிலையாக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடுகள் வந்து இன்ப துன்ப அனுபவங்களாக இருக்குது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதனுடைய வெளிப்பாடுகளை வச்சு தானே தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம். அந்த மூல நிலைங்கிறது வந்து வெளிப்பாடுகள் அற்ற நிலை. அது அந்த வெளிப்பாடுகள் அற்ற நிலை தான் உண்மையான நிலை, அதுதான் நம்முடைய யதார்த்த நிலை. வெளிப்பாடுகள்ங்கிறது வந்து ஒரு வெளிப்பாடு தான், அதாவது ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் தான். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது இல்லை, அது நம்முடைய மூல நிலை தான் வந்து எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது. அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானதை வச்சு, அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானதை நம்ம அறியணும்னு முயற்சி பண்ணுறோம். அது சாத்தியமே கிடையாது. அது இது நினச்சுன்னா ஒரு டோட்டாலிட்டி. அது நம்முடைய மூல நிலைங்கிறது ஒரு டோட்டாலிட்டி. ஆனால் வெளிப்பாடுகள்ங்கிறது ஒரு லிமிட்டடாக ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடுகள். நம்ம அந்த சின்ன வெளிப்பாட்டுக்குள்ளே முழு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறதுங்கிறது அது சாத்தியம் இல்லாது. அப்போ இதில் நம்ம சொல்லக்கூடிய லிபரேஷன் விடுதலைங்கிறது எல்லாம்னு சொல்லி சொன்னால், நம்முடைய எல்லா அனுபவங்களுமே வந்து வந்து போகும் பொழுது எல்லா அனுபவங்களுமே அதனுடைய ஆயுள் வந்து அரை வினாடி தான். ஒவ்வொரு அனுபவங்களாக இருந்தாலும் வந்து வந்து போகும் பொழுது நம்முடைய அனுபவங்களில் ஒரு பிரவாகமாக மாறியது. எந்த அனுபவங்களுமே தேங்கி இருக்கிறது இல்லை. நல்ல அனுபவமாக இருந்தாலும் சரி, கெட்ட அனுபவமாக இருந்தாலும் சரி, ஒரு தேங்கி இருக்காத ஒரு தன்மை ஏற்படுது. இப்போ இதில் எதனால் பிரச்சனை நிறையா ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த மூல நிலையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறதுனால என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், அந்த அனுபவங்கள் தான் வந்து, அந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து இன்னும் கொஞ்சம் இறுகி போய் பிரச்சனைக்குரியதாக மாறிடுது. அப்போ இந்த அந்த கண்டுபிடிக்கிறது யாருன்னா, அந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுது. அது சரியான முயற்சி இல்லை. இப்போ அந்த முயற்சியில் தான் நானும் வந்து 40 வருஷம் ஈடுபட்டு கடும்பாடுபட்டு அது சரியில்லைன்னு கண்டுபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போ எக்ஸ்பிரஷன் எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஆகணும் மறையணும், எக்ஸ்பிரஸ் ஆகணும் மறையணும். அப்படியாவது வந்து ஒரு ஆறாக ஓடிட்டுருக்கு, ஒரு பிரவாகமாக வந்து பிரவாகமாக மாறிடுது. இப்போ அந்த நிலை ஏற்படும் பொழுது இதுதான் வந்து நம்ம லிபரேஷனே நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டே கிடையாது, எந்த நிலையுமே நமக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாமே ஒரு விளைவுகள், ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஆயுளை வந்து வெறும் அரை வினாடி தான். நம்முடைய நான்கிற உணர்வாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து வெறும் எக்ஸ்பிரஷன் தான். இப்போ நான்கிற உணர்வுங்கிறது வந்து, இப்போ நல்லா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் நான்கிற உணர்வே கிடையாது, இந்த உலகமும் கிடையாது. இந்த நான்கிற உணர்வு, இந்த உலகம் எல்லாமே நம்ம விழிச்சிருக்கும் போது தான் வருது. நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கோம், கனவு கண்டுட்டு இருக்கோம். கனவுலையும் கூட நமக்கு உலகம் இருக்குது, நான்கிற உணர்வு. இதுக்கு எது காரணம்னு சொல்லி சொன்னால், நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள் தான் அதுக்கு காரணம். நம்ம சிந்தனை தான் வந்து நான்கிற உணர்வையும் கொடுக்குது, இந்த உலகத்தையும் காட்டுது. இந்த சிந்தனை இல்லைன்னு சொல்லி சொன்னால் அங்கே நான்கிற உணர்வே கிடையாது. கான்சியஸ்னஸ் இருக்குது. இந்த கான்சியஸ்னஸ் வந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுது. அது இருந்தாலும் அது விளக்கம் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்முடைய நினைவுகளினுடைய செய்தி அமைப்பு, அதாவது நம்முடைய நான்கு தாட்டினுடைய எடுத்துட்டோன்னு சொன்னால், நம்முடைய சிந்தனை நீட்டு எடுக்கும் பொழுதுமே கூட ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் வந்து ஒரு மலை முகடு இருக்கிற மாதிரியும் பள்ளத்தாக்கு இருக்கிற மாதிரியும் ஒரு படம் வரைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த பேப்பரே வந்து ஏதோ மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். உண்மையில் பேப்பரில் மேடு பள்ளம் கிடையாது. ஆனால் அந்த மேடு பள்ளம் இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு தோற்றம் தான். இதே மாதிரி நம்முடைய நினைவுகளும் கூட, ஒவ்வொரு நினைவுகளுமே ஒரு உணர்வுனுடைய பரப்பளவில் தான் இந்த நம்முடைய நினைவு அம்சமும் சேர்ந்து வருது, நம்முடைய நாலேஜ் அம்சமும் சேர்ந்து வருது, நம்முடைய அறிவு அம்சமும் சேர்ந்து வருது.
இந்த அறிவுங்கிறது வந்து அதில் ஏற்படக்கூடிய சித்திரங்கள்ங்கிற மாதிரி, அதில் அடித்தளமாக இருக்கக்கூடிய உணர்வுங்கிறது தான் நம்முடைய மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அம்சம். இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்த கலவி தான் வந்து என்னென்னு நமக்கு நான்கிற உணர்வு இருந்துகிட்டு இருக்கு. நமக்கு தெரிகிறது எல்லாமே அந்த சித்திரங்கள் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அந்த பேஸாக இருக்கக்கூடியது நமக்கு வந்து அதனுடைய அடித்தளம் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த இது ரெண்டு அந்த சேர்ந்த கலவினால என்னென்னு சொல்லி சொன்னால் மேடு பள்ளங்கள்ங்கிற மாதிரி ஒரு அம்சம் நமக்கு ஏற்பட்டு, அப்படி அந்த மேடு பள்ளங்கள்ங்கக்கூடிய அம்சம் நமக்கு ஏற்பட்டனால தான் நாம் நினைச்சோன்னா நல்லது கெட்டதுன்னு சொல்லி பிரித்து பார்க்குறோம். அப்போ நல்லது கெட்டதுன்னு சொல்லி பிரித்து பார்க்குறதுக்கே அங்கே ஒன்றுமே கிடையாது. அந்த உள்ளார்ந்த அம்சங்கக்கூடியது வந்து நமக்கு அதை பற்றி நம்ம அவசியமே இல்லை. அது வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து அது கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, சுத்தமாக தான் இருக்குது, அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ இந்த முக்தி நிலை அடைகிறது, உயர்ந்த நிலை அடைகிறதுங்கிறது எல்லாமே வந்து யாருக்கு தேவைன்னு சொல்லும் பொழுது எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனோரீதியான அம்சத்தில் தான் பிரச்சனை இருக்குது, நம்முடைய எக்ஸ்ப்ரெஷனில் தான் பிரச்சனை இருக்குது. இந்த அடித்தளத்தில் பிரச்சனையே கிடையாது. அடித்தளம் வந்து அன்கான்சியஸாகவே இருக்குது. அப்போ நம்ம மேல் மட்டங்கிறது வந்து நம்ம மனோரீதியான, நம்ம இன்டலெக்சுவல் சம்மந்தப்பட்ட அறிவுபூர்வமான ஒரு அம்சம் தான் அது. இதுதான் நம்ம மேற்பரப்பில் இருக்குது. அப்போ இந்த மேற்பரப்பில் நம்ம தெளிவுபடணும்னு சொல்லி சொன்னால் நம்ம விசாரணை, ஏன்னா அது வந்து வெறும் அறிவுபூர்வமான ஒரு அம்சம் தான். இந்த அறிவுபூர்வமான அம்சத்தை வந்து அறிவுபூர்வமாக நம்ம விசாரணை பண்ணி அதனுடைய எல்லையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் தீர்வு அங்கேயே கிடச்சிருது. அப்போ நம்ம தீர்வுகளை தேடி நம்ம வந்து நம்மளுடைய அடித்தளத்துக்குள்ளே நம்ம மூழ்க வேண்டிய அவசியமே இல்லை. அடித்தளம் வந்து பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. நம்ம பிரச்சனை எல்லாமே மேல்பரப்பில் தான் இருக்குது. மேல்பரப்புங்கிறது எக்ஸ்ப்ரெஷன் தான். அதில் நம்ம தீர்வு காண்றதுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே தானாக வந்து வந்து போயிட்டுருக்கு, எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அப்படி கண்டுபிடிக்கிறது தான் அதனுடைய தீர்வு. நம்ம கண்டுபிடிச்சி வேறு எதையோ அங்கே எதையோ ஒன்று பெர்மனண்ட்டாக எதையோ ஒரு தீர்வு அடைகிறதுங்கிறது கிடையாது. நம்ம மேற்பரப்பை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடறதுலே போதும். அந்த மேற்பரப்பு தானாகவே தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிடும். இவ்வளவு நேரமும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக உயர்வுகளை நம்முடைய வாழ்வில் பெறுவதற்கு நீண்டகால தியான முயற்சிகளோ பெரிய அளவிலான பயிற்சிகளோ எதுவும் தேவையில்லை. நம்முடைய மன இயல்பை புரிந்து கொள்வதன் மூலியமாகவே ஒரு செம்மையான வாழ்க்கையை நடத்த முடியும் என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த ஸ்ரீ பகவத்தையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். ராகா தர்மவதி